ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டன். எஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வருது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கிறாரு, ஒரு 10வது 9வது 11வது 12வது படிக்கிற மாணவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ஸோ அதுக்கு காரணம் ஆசிரியராக இருக்காங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு தற்கொலைக்கான காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அப்போ அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஏன்னா ஆசிரியர் கண்டித்ததுனால மாணவன் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து உலகளாவிய எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நடக்கும். ஸோ அப்போ வந்து இதை தடுக்க முடியாது. ஸோ மாணவர்கள் சரிவர நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்ப்போம். அதே சமயம் ஆசிரியர்கள் சில நல்ல அறிவுரைகளை சொன்னாலும், ஒரு சில விஷயங்களுக்காக மாணவர்கள் போய் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி சரி பண்ணி கொடுன்னு கேட்கும் பொழுது அதை காது கொடுத்து கேட்காத ஆசிரியர்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்களால் நடக்கக்கூடிய தவறுகளும் இங்கே இருக்குது. ஆனால் இந்த இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக மானுடைய தற்கொலை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அதில் நஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மானுடைய ஃபேமிலி சைடுக்கு தான். ஸோ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 26ஆம் தேதி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து காமராஜர் நகர் அந்த மாதிரி ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு, லோகநாதன் நிதா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ ஒரு ஒன்று பொம்பளை பசங்க, ரெண்டாவதாக விஷால் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கார். ஸோ இவர் தான் 11th படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் இப்போ இறந்தும் போயிருக்கார். எதுக்காக இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, ஸ்கூலில் ஆசிரியர் முடி ஏம்பா சரியாக வெட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மன உடைஞ்சி ஒரு வீடியோ போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ இப்போ இதை ஆசிரியர் அப்போ பசங்களை திட்டவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக கண்டிக்கணும், கண்டிக்கிறதுக்கு தான் ஆசிரியர்கள். ஸோ இந்த கேஸ் கொஞ்சம் வினோதமானது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொஞ்சம் டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இவர் இப்போ 11th படிச்சுட்டு இருந்திருக்காரு. 10வது இவர் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் சாப்பாடுடைய குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் சம்பத்குமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். ஸோ அந்த பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் அவர் தான். ஸோ அவர் வந்து, அப்படியாப்பா, சரி ஓகேப்பா, நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு கூட சொல்லாமல், இல்லைப்பா நான் கொஞ்சம் சரி பண்ணிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாமல், இல்லைப்பா இது வழக்கமாக நடக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லாமல், இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி அந்த சம்பவம் இவர் 10வது படிக்கும் பொழுது நடந்ததுக்கு பிறகுல இருந்தே இவர் ஸ்கூலுக்கு போனார் அப்படின்னா, நீ இது சரியில்லை, நீ புத்தகம் சரியாக எடுத்துகிட்டு வரல, நீ புத்தகத்துக்கு அட்டை போடலை, நீ தலைமுடி சரியாக வெட்டலை, நீ கை நகம் சரியாக வெட்டலை, உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த ஹெட்மாஸ்டர் வந்து அந்த மாணவன் மட்டும் குறிக்கோளாக வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்போ கடந்த ரீசெண்டாக 26ஆம் தேதி இந்த மாணவன் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. வழக்கம் போல் முடி ஏன் நீஸ்க்கு சரியாக வெட்டலை அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் கண்டிக்கிற மாதிரி சக மாணவர்கள் முன்னாடி எப்போவுமே இது நடக்கிறதா இவர் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சி, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, நம்மளை மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி, அன்னைக்கு 26ஆம் தேதி ஈவினிங் போயிட்டு எலி பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்க கும்பகோணம், அப்புறம் தஞ்சாவூர், இந்த மாதிரி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி போனாலும் 26, 27 தேதி ஆகுது, ஆனால் அதுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிடுறார். ஸோ இப்போ அந்த மாணவன் நோ மோர் உயிரோடு இல்லை. சரி ஓகே, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இதனால் இழப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருக்குமே கிடையாது, அந்த ஃபேமிலியை தவிர, அந்த மாணவனை தவிர. ஒரு ஆசிரியர் என்ன வேணால் கண்டிக்கலாம் அவங்கள, ஒரு ஆசிரியர் உங்களை எதுக்காக வேணால் சில்லித்தனமாக மிரட்டலாம், இல்லை சில்லித்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், சோடா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சோடாவில் உப்பு இல்லைன்னு சொல்லி தலையில் கொட்டலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வா, லெமன் வாங்கிட்டு வா, ஜூஸ் வாங்கிட்டு வான்னு எது வேணால் சொல்லலாம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதில் குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்தில், ஏன்னா வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் அந்த மாணவன். ஸோ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது வழக்கம் அப்படின்னு நீங்களே உங்களை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்வே பண்ண முடியாது அரசாங்க ஸ்கூலில், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயம்
அரசாங்க ஸ்கூலில் மட்டும் இது நடக்குது, என்னால் இதை ஒரு புரட்சி பண்ணி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ப்ராப்பராக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் எவிடென்ட்டோட ப்ராப்பராக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு ஒரு செல்ஃப் டிப்ரென்ஸ்குள்ளே போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதன் மூலயமா நீங்கள் கொடுக்குற அவுட்புட் ஆனது உங்கள் ஃபேமிலியை ரொம்ப ரொம்பவே பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி தவறுகளை தயவுசெய்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எனக்கு மார்க் 2 மார்க் கம்மியாயிட்டுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது சிஸ்டம் எல்லாம் கண்டிப்பாக மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்பணும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இந்த ஆசிரியருடைய ஃபேமிலிக்கோ இல்லை ஆசிரியருடைய ரிலேட்டிவுக்கோ ஒன்றும் கிடையாது. மேபி அவரை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்தக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் சகஜம். மாணவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்குறாருன்னா அவர் ப்ராப்பர் இதோட வரணும், முடிவெட்டலைங்கிறத நான் கண்டித்தேன். ஸோ அதுக்காக போய் அவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னா அது வந்து எங்களுடைய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளுக்கு செய்யக்கூடிய எல்லா ஆசிரியர்களையும் நம்ம கைது பண்ணி அவங்களுக்கான முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டும் யோசிக்கும். ஸோ வந்து அப்புறமேட்டு தனியாக அவங்களும் தனியாக புரட்சி பண்ணுவாங்க, நம்ம மாணவர்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய இது வந்து நம்ம எப்படி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராப்பர் எவிடென்ட்டோட தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸிலோ இல்லை உங்கள் அப்பா அம்மாட்டையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் பண்ணுற நீங்கள் எடுக்கிற அந்த டிசிஷன் உங்கள் ஃபேமிலிக்கு தான் ஒரு ராங்கான முடிவாக அமையுமே தவிர மற்ற யாருக்கும் எந்தவித ஒரு பாதிப்பையும் ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்களுக்கோ தலைமை ஆசிரியர்களுக்கோ கொடுக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தற்கொலைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இதை பற்றி? இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறத தடுக்கலாம் முடியாது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இருந்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும், சில இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இருந்தால் இது தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாபாய், சி யூ.